So hello students, good evening. 12th business maths, chapter 10, question number 10.5. Actually, we have reduced portions. That's what we discuss. Before that, 10.1 and 10.5 complete. Panda, so that I am taking now. Find the initial basic feasible solution for the following transportation problem by VAM. VAM is Vogel's approximation method. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃபீஸபிள் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யூ ஆர் கிவன் த ப்ராப்ளம். இது வந்து ஆரிஜன், இது சப்ளை ஒன், சப்ளை டூ, சப்ளை த்ரீ. இது வந்து டிமாண்டு, டிமாண்ட் டூ, டிமாண்ட் த்ரீ, டிமாண்ட் ஃபோர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நாலு செல்ஸ் இருக்குது. இது வந்து ரோவில் வந்து மூணு ரோ, காலமில் வந்து நாலு காலம் வந்து இருக்குது. இங்கே வந்து சிக்மா ஏஐ ஈக்குவல் டு சிக்மா பிஜே அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த அவைலபிலிட்டி, இந்த ரெக்கொயர்மெண்ட், இந்த ரெண்டினுடைய டோட்டல் வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 950 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் வி கேன் ப்ரொசீட் த ப்ராப்ளம். ஸோ எல்லா சமயமே கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏ சிக்மானுடைய ஏஏனுடைய டோட்டலும் பிஜேனுடைய டோட்டலும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி செக் பண்ணிக்கிறப்போ கண்டிப்பாக வந்து இது வந்து பேலன்ஸ்டு ப்ராப்ளம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி என்ஷியர் பண்ணிக்கிறோம். ஹென்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் எ ஃபீஸபிள் சொல்யூஷன் டு த கிவன் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஃபைண்ட் த, இந்த மாதிரியெல்லாம் நம்ம எக்ஸாமில் எழுத வேண்டியதில்லை. ஜஸ்ட் இப்படி பாக்ஸ் டைரெக்டாகவே போட்டு சிங்கிள் பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம். பட் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு தனித்தனியாக சொல்லணும். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ் ஒன் இது அப்படியே அந்த சம் தான். நம்ம ஃபஸ்ட்டு பெனால்ட்டி வந்து கண்டுபிடிக்கணும். பெனால்ட்டி அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சக்ஸசிவ் லீஸ்ட் காஸ்ட்டு. இது உள்ளே இருக்கிறதெல்லாம் காஸ்ட்டு, 11, 13, 17, 14 அப்படிங்கிறதெல்லாம் காஸ்ட்டு. இது வந்து யூனிட்டு, இந்த 200 அப்படிங்கிறது யூனிட். இவ்வளோ ஒரு யூனிட்டினுடைய விலை இவ்வளோ காஸ்ட்னா 200 யூனிட்னுடைய விலைன்னு என்ன பண்ணுவோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 11க்கும் 13க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், 11, 13, 17, 14ல் விச் இஸ் த லீஸ்ட் ஒன், 11. இதுக்கு அடுத்து சக்ஸசிவாக வர்றது இது 13. ஸோ இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 2. இங்கே சப்ராக்ட்னு சொல்லக்கூடாது, டிஃப்ரென்ஸ்னு சொல்லணும். ஏன்னா சப்ராக்ட்னா நம்ம வந்து சைனு ப்ளஸ்ஸோ மைனஸோ ஆன்சரில் போடணும். டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறப்போ அதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 2வா, 3வா, 5வா, 7வா, அந்த மாதிரி வித்தவுட் சைன் யூ ஆர் ரைட்டிங். ஸோ இது இது 2. தென் நெக்ஸ்ட் ஒன் அடுத்த ரோவில் பாரு, இதில் லீஸ்ட் இது 10, இதுக்கு சக்ஸசிவாக இருக்கிறது இங்கே 14. இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 4. தென் 21, 24, 13, இது 10, தென் அடுத்தது 13. ஸோ இது லீஸ்ட்டு, இதுக்கு அடுத்து வரக்கூடியது 13. இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3. ஸோ இப்போ ரோ வைஸாக பார்த்துட்டோம், அடுத்தது காலம் வைஸாக பார்க்கலாம். ஸோ 11, 16, 21. 11 தான் லீஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு லீஸ்ட் எது 16. இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன, 5. ஸோ இதுக்கு நேராக 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். தென் 13, 18, 24. 13 தான் லீஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து 18. ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன, 5. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 5. தென் 13 இஸ் த லீஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் வந்து 14, ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் 1. தென் 10 - 10, 0 அப்படின்னு வரக்கூடாது. 10க்கு 10க்குள்ளே டிஃப்ரென்ஸ் 0னு எழுதக்கூடாது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய 14 தான் எடுத்துக்கணும். ஸோ 10, 14. ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 4. தென் நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த லார்ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக கொடுத்துருக்கு. அடுத்து நான் இதெல்லாம் நான் படிக்கல. இங்கே வந்து இதனுடைய லார்ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இங்கே 2, 4, 3 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5, 5, 1, 4. ஸோ எது லார்ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ், இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. நம்ம ஆர்பிட்டரியாக ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரோ, இந்த சைடு வர்றது காலம். இந்த லார்ஜஸ்ட் டிஃப்ரென்ஸுக்கு நேராக வரக்கூடிய லீஸ்ட் காஸ்ட்டை பார்க்கணும். ஸோ வாட் இஸ் ஏ, எது லார்ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் பாரு, அதுக்கு நேராக வரக்கூடிய லீஸ்ட் காஸ்ட் எது, 21ஆ இல்லை, 16ஆ இல்லை, 11 ஆமாம் இல்லையா. அப்போ இந்த 11 இந்த செல்லை நம்ம கன்சிடர் பண்ணோம். இந்த செல்லோட நேம் என்ன, S1D1. ஸோ இந்த S1D1 இதனுடைய
இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்க. இங்கே 200, இங்கே 250 இருக்கா? அதாவது இதனுடைய மினிமம் ஆஃப் ஏஐ தென் பிஜே. இங்கே ஏஐ என்ன? 250. ஸோ மினிமம் ஆஃப் ஒரு டைம் மட்டும் எழுதிக்கலாம், அப்புறம் ஒவ்வொரு டைமும் எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை. தென் இங்கே 200, பிஜே வந்து 200. ஸோ இதனுடைய இந்த ரெண்டுலேயும் வரக்கூடிய மினிமம் இது 200. ஸோ இந்த இடத்துல இந்த 200 நம்ம அலகேட் பண்ணிடுறோம், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு இதில் எவ்வளோ யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம்? 200 யூனிட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ இதனுடைய காஸ்ட் என்ன வரும்? இதையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான், அதை நம்ம ஃபைனலாக பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இந்த இங்கே 200, இந்த 250 இருக்கு இல்லையா, இந்த ஃபிக்ஸ் பண்ண யூனிட்டை இதில் வந்து செப்பரேட் பண்ணும். இங்கே 200ல் செப்பரேட் பண்ணும். இந்த ஜீரோ எப்படி வந்தது? 200 மைனஸ் 200. இங்கே இந்த ஜீரோ, இந்த 50 எப்படி வந்தது? 250 மைனஸ் 200. ஸோ என்ன பண்ணோம்? இங்கே வர்ற இந்த யூனிட்டை, ஃபிக்ஸ் பண்ண யூனிட்டை இங்கே கீழே வந்து செப்பரேட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் செப்பரேட்டிங் இது, இப்போ நமக்கு இந்த 250 தேவையில்லை, அதே மாதிரி இந்த 200 தேவையில்லை. ஏன்னா செப்பரேட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டோம். எங்கே ஜீரோ வருதோ அதுக்கு நேராக வரக்கூடிய அந்த காலத்தை நம்ம டெலீட் பண்ணிடணும். இங்கே ஜீரோ வர்றதுனால இதுக்கு நேராக வரக்கூடிய காலம், சப்போஸ் இங்கே ஜீரோ வந்ததுன்னா அந்த ரோவை அப்படியே டெலீட் பண்ணணும். ஸோ இந்த காலத்தை டெலீட் பண்ணிவிட்டு இந்த டேபிள் 1 என்ன ஆயிடுச்சு? அடுத்து ரெடியூஸ் ஆகி டேபிள் 2க்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. டேபிள் 1 டேபிள் 2னு சொல்ல வேண்டியதில்லை, ரெடியூஸ்டு டிரான்ஸ்போர்டேஷன் டேபிள் நவ் இன் திஸ் வே. இப்போ அதே ப்ரொசீஜரை திரும்ப வந்து ஃபாலோ பண்ணும். இப்போது பெனால்ட்டி எது மேக்ஸிமம் பெனால்ட்டி? இங்கே 5. ஸோ இங்கே 5 வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக வரக்கூடிய லீஸ்ட் காஸ்ட்டை பாரு. 24 லீஸ்ட்டாக இல்லை, 18 லீஸ்ட்டாக இல்லை, 13 லீஸ்ட்டாக ஆமாம். அப்போ இந்த 13 வந்து நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த இங்கே வந்து 225, தென் இங்கே 50 இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ எடுத்துக்கணும். இந்த வேல்யூ எது லீஸ்ட்டாக இருக்கும், அதாவது நம்ம ஃபார்முலா என்ன, ஒவ்வொரு டைம் இது எழுதிட்டு இருக்கோன்ற டைம் ஆயிரும். மினிமமாக 50,225. 50,225 மினிமம் எது? 15. ஸோ இந்த மினிமம் யூனிட் எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த யூனிட்டை இதில் கொண்டு வந்து செப்பரேட் பண்ணணும். ஸோ 225ல் 50-ஐ மைனஸ் பண்ணிக்க, அதே மாதிரி 50-ஐ மைனஸ் பண்ணால் ஜீரோ. ஸோ இங்கே ஜீரோ வந்துச்சுன்னா இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த ரோவை அப்படியே என்ன பண்ணிடணும்? டெலீட் பண்ணிடணும். ஸோ இது வந்து நம்ம விட்டுருவோம். ஸோ அடுத்த ரெடியூஸ்டு டேபிள், ஸோ நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் டேபிள் வந்து 18, 14, 10 இது இருக்குது. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ இதில் வரக்கூடிய அந்த மேக்ஸிமம் இது 5 தானே இருந்துச்சு, இங்கே வந்து 4, 3, 5, அகெயின் பெனால்ட்டி 5. அப்போ இதுக்கு நேராக வரக்கூடிய மினிமம் காஸ்ட்டை பாரு. எது மினிமம் காஸ்ட்டு? 18 தான் மினிமம் காஸ்ட்டு. ஸோ இந்த செல்லை ஃபிக்ஸ் பண்ணிக்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? மினிமம் ஆஃப் திஸ் 300, இல்லை இந்த 125, 300 வந்து, ஸோ சாரிம்மா கவனிங்க. இப்போ இந்த லீஸ்ட் காஸ்ட் இருக்குல்லையோ இந்த செல்லை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த செல்லில் இந்த 175, தென் இங்கே 300, இதில் மினிமம் எது? 175. ஸோ இந்த 175 யூனிட் எழுதிட்டு இந்த 175-ஐ நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். செப்பரேட் பண்ணால் இங்கே ஜீரோ வந்துடும், தென் 300 மைனஸ் 175, 125 வந்துடும். அப்போ இதை வந்து உடனே இன்றைக்கி கேன்சல் பண்ணிட்டா, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எது ஜீரோ வருதோ அதுக்கு நேராக இருக்கிற இந்த காலத்தை நம்ம டெலீட் பண்ணுறோம். அப்போ அடுத்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள் இது இது தான். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இது, இங்கே வந்து திரும்பவும் எது மேக்ஸிமம் பெனால்ட்டி? இவ்வளோ நேரம் வந்து காலமாகவே இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் இருக்கு பாரு, இது வந்து மேக்ஸிமம் பெனால்ட்டி. அப்போ இந்த மேக்ஸிமம் பெனால்ட்டிக்கு நேராக வரக்கூடிய லீஸ்ட் காஸ்ட் இது 10. இந்த இவ்வளோ நேரம் இந்த சைடே வந்துருந்தது, இப்போ இந்த இடத்துல வந்துச்சு 10. அப்போ இந்த 10 இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ இதனுடைய மினிமமாக அந்த ரோவையும் காலத்தையும் எழுது. இங்கே 125, இந்த இடத்துல இதுக்கு நேராக வரக்கூடிய காலம் இது 250. ஸோ 250 இப்படி பார்க்கணும், ரோ தென் காலம் இப்படி பார்க்குறோம். ஸோ இந்த மினிமத்தை எடுத்து இங்கே எழுதிக்க.
இந்த மணி மிஸ்ஸை இமீடியட்டாக இதில் செப்பரேட் பண்ணி இதில் இந்த 250ல செப்பரேட் பண்ணணும். ஸோ 250 மைனஸ் 125. ஸோ 125 இங்கே ஜீரோ எப்படி வந்தது? ஆல்ரெடி 125 இருக்குது, இப்போவும் 125 செப்பரேட் பண்ணுறேன். ஸோ தட் யூஆர் கெட்டிங் ஜீரோ. எங்கே ஜீரோ வருதோ அதுக்கு நேராக வரக்கூடிய அந்த ரோவை கட் பண்ணிடு. மிச்சம் என்ன இருக்குது? 13 10 மட்டும் இருக்குது. ஸோ இந்த 13 10ல இதில் வரக்கூடிய அந்த பெனால்ட்டி வந்து பாரு, இங்கே என்ன இருக்குது? 3 அப்படின்னு சொல்லியிருக்கு, இது அழிஞ்சிருக்கா. ஸோ மேக்ஸிமம் பெனால்ட்டி எது? 3. அப்போ இதுக்கு நேராக வரக்கூடிய செல் பாரு, செல்ல எது லீஸ்ட்டு? இந்த 10 தான் லீஸ்ட்டு. அப்போ இதனுடைய இது வந்து 2 தான் இருக்குது, அதனால் அப்படியே டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் போட்டாங்க, அது ஈஸியாக இருக்கும். ஸோ மினிமம் ஆஃப் திஸ் 400, இதுக்கு நான் ரோ, இது காலம் 125. அப்போ இந்த 125 மினிமம் வேல்யூ என்ன? 125 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ 125 இந்த 275ல 125 செப்பரேட் பண்ணு. செப்பரேட் பண்ணிட்டுனா யூஆர் கெட்டிங் இங்கே ஆல்ரெடி 125 இருக்குது, இப்போ 125 செப்பரேட் பண்ண. ஸோ தட் யூஆர் கெட்டிங் ஜீரோ. இங்கே 400, 400ல 125 செப்பரேட் பண்ணினா 275 அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். ஸோ இங்கே ஜீரோ வர்றதுனால இதை அப்படியே கட் பண்ணிடு. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? ஒரு 13 மட்டும் இருக்கோ, அதோட சம் ஓவர். இங்கே ஆல்ரெடி 275 இருக்கா, இங்கேயும் 275 இருக்கா, ஈக்குவலாக இருக்கும். அப்போ இருக்கிறதே ஒரே இதுதான், 275 போட்டோம். இந்த 275 இங்கே கேன்சல் பண்ணுறப்ப இங்கே ஜீரோ வந்துடும். ஸோ இதுவும் அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் இது வந்து அப்பப்போ நீ எடுத்து எழுதிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இந்த 200 ஃபிக்ஸ் பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 500 ஃபிக்ஸ் பண்ணோம். இங்கே ஒவ்வொன்றுமே இந்த சம் செய்ய செய்ய நீங்கள் இந்த டேபிளில் பிகினிங்லேயே இந்த டேபிள் போட்டு வச்சுட்டு எடுத்து எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக முடிச்சிடலாம். தென் இந்த இதெல்லாம் பிகினிங்கில் வந்ததை எடுத்து எழுதியிருக்கோம். இங்கே 275 இது, இந்த 275, இந்த 125, இது வந்து யூனிட்டு, சாரி இது காஸ்ட்டு, இது வந்து யூனிட்டு. எப்போவுமே யூனிட்டையும் காஸ்ட்டும் எவ்வளோ என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் என்ன? S1 to D1, தென் S1 to D2, அடுத்த ஷெட்யூல் S2 to D2, அடுத்த ஷெட்யூல் வந்து S2லேருந்து D4, அடுத்த ஷெட்யூல் S3லேருந்து D3, S3லேருந்து D4, அதெல்லாம் தான் இங்கே எழுதியிருக்கு. அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம், அதாவது இது திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன், தென் ஸோ மல்டிப்ளை பண்ணி வந்த இதனுடைய ஆன்சர் வந்து 12,075 தான் நம்ம இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். தேங்க்யூ.